அதில் இருக்க மீன் பிடி துறைமுகத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இங்கேருந்து டேரெக்டாக எக்ஸ்போர்ட் கூட பண்ணுறாங்க. வாங்க அப்படி இருக்கா நம்ம பார்த்தீங்கன்னா மீன் இப்போ ஹார்பர்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து அவங்க பண்ணி மீன்னு சொன்னாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி இதை செஞ்சுருக்கோம். இது வந்து தூண்டில் போட்டு பிடிக்கிற மீன். பார்த்தீங்கன்னா தெரியும் வாயில் அந்த நரம்பு கூட அப்படியே இருக்குது. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ இருந்துச்சு. நம்ம இதை இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். வாங்க இன்றைக்கி மீன் வறுவல் பார்க்க போகிறோம். மீன் வந்து ஏற்கனவே நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம். நான் வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். வாசனைக்காக கொஞ்சம் சீரகத்தூளும் சோம்புத்தூளும் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இது கட் பண்ணிக்கவா இல்லை வரவா? கட் பண்ணிட்டு சாந்த காட்டுறோம்.
அளவுக்கு பிரட்டி வச்சிட்டோம். இது கொஞ்ச நேரம் ஊறினதுக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.